கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னா வெள்ள புடவாணின்னு இருந்துச்சு. கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னா பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, கோவிலுக்கு போக கூடாது, நல்லதுல கலந்துக்க கூடாது, இதெல்லாம் இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு பெண்கள் எங்கேயாவது மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குதா? மனுஸ்மிருதியில வந்து தவறானது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த திருமாவளவன் ஊரெல்லாம் 100,000 அடிச்சு தரேன்னு சொல்லி ஊரெல்லாம் விநியோகம் பண்றான். ராஜராஜ சோழன் இந்து இல்ல அப்படின்றான். ஏ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னு சொன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மனுஸ்மிருதி எப்படிடா இந்துவுடைய ஒரு புத்தகமா இருக்கும்? இந்துக்களுடைய தலைவர் ராமகோபாலன் மனுஸ்மிருதியை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரா? 4 வர்ணங்கள் படி நடன் சொல்லியிருக்கிறாரா? பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீ போருக்கு போய் இந்த நாட்டுக்காக போராடணும்னு சொன்னா நீ சத்திரிய. வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னு சொன்னா பல செயல்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கம் சொல்லக்கூடிய திராவிடல் மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்துக்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான் ஆராசா, இந்துக்கள்லாம் விபச்சாரி மகன் அப்படின்னு சொல்றான். அதை விட ஒருத்தர் என்ன பண்ணுறான், ராஜ சோழன்லாம் இந்து கிடையாதுன்னு சொல்லி திருமாவளவனுடைய மேடையில் போய் ஒரு டைரக்டர் சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறான், இந்த மனுஸ்மிருதியில் வந்து தவறானது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த திருமாவளவன் ஊரெல்லாம் 1,50,000 அடிச்சு தரேன்னு சொல்லி ஊரெல்லாம் விநியோகம் பண்ணுறான். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே, இன்றைக்கி தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், இந்த பாரத நாட்டிலையாக இருக்கட்டும், எங்கேயாச்சும் மனுஸ்மிருதி நடைமுறையில் இருக்குதா? யாராவது மனுஸ்மிருதியை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல இந்துக்களுடைய தலைவர் ராமகோபாலன் மனுஸ்மிருதியை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரா? 4 வர்ணங்கள் படி நடன் சொல்லியிருக்கிறாரா? முதல்ல இந்த மனுஸ்மிருதினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? இதெல்லாம் தெரியாம இந்த மனுஸ்மிருதியை பிடிச்சிக்கிட்டு மனுஸ்மிருதியில இது சொல்லியிருக்குது அது சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்துக்களை ஜாதி கொண்டுட்டு வந்து இந்த ஜாதி சண்டையை உருவாக்கி இதுல வந்து ஓட்டு பிடிக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். மனுஸ்மிருதினா என்ன சொல்லுங்க, அவனை கேளுங்க. நீங்க மனுஸ்மிருதி முறையில நடைமுறையில இருக்குதா? இவன் சொல்றான் இன்னைக்கு மனுஸ்மிருதி இல்லாத ஒரு மனுஸ்மிருதியை கொண்டுட்டு வந்து இங்கே பேசக்கூடியவன் 1952 வரக்கூடிய நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட அந்த சட்ட முறைப்படி தானே இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாமே நடக்குது? எங்கேயாவது மனுஸ்மிருதியில் சொன்னது நடக்குதா? இல்லை எங்கேயாவது பகவத்கீதையில் சொன்னது நடக்குதா? ராமாயணத்தில் சொன்னது நடக்குதா? இல்லை குரானில் சொன்னது நடக்குதா? பைபிளில் சொன்னது நடக்குதா? ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், மனுஸ்மிருதியில் சொன்ன மாதிரி நடக்குதுங்கிறத இவன் வந்து பேசுகிறான். நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். அதே போல நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறையில இருந்ததா சொல்லப்படக்கூடிய மனுஸ்மிருதியில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பல மாற்றம் வந்திருக்குது, பல விஷயங்களை நாம விட்டுட்டு வந்திருக்கிறோம். அன்னைக்கு என்ன இருந்துச்சு, அதாவது கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னா உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. ஆனால் கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் வெள்ளப்படவானின்னு இருந்துச்சு. கணவன் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, நல்லதில் கலந்துக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி எங்கேயாவது இருக்குதா? எந்த பெண்களாவது கணவன் இழந்தால் வெள்ளப்புடவை கட்டுறாங்களா? இல்லை உடன்கட்டை ஏறுதல் இருக்குதா? இல்லை இன்றைக்கி பெண்கள் எங்கேயாவது மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குதா? இல்லை இன்றைக்கி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கணவன் இழந்த பெண்களும் அதாவது திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களும் பார்க்க எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி யாருமே கடைபிடிக்கிறது இல்லை, பல மூட நம்பிக்கைகளை விட்டு ஒழிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே அங்கே இருந்துச்சு, ஆதியில் இருந்துச்சு, அதில் இருந்துச்சு, இதில் இருந்துச்சு, இதை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு பேசணும், இந்துக்கள்லாம் விபச்சாரி மகன் அதில் போட்டிருக்குன்னு சொல்கிறானே, காரணம் என்ன, இவன் நோக்கம் என்ன? இவன் இன்னொருத்த சொல்கிறான், ராஜராஜ சோழன் இந்து இல்லை அப்படின்றான். ஏ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னு சொன்னால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மனுஸ்மிருதி எப்படிடா இந்துவுடைய ஒரு புத்தகமாக இருக்கும்? அதை தூக்கி பிடிச்சிட்டு நீ பேசுகிற, உனக்கு எதாவது அறிவு இருக்குதா? அதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிற மனு தர்மத்தில் சொல்கிற மாதிரியே 4 வர்ணம் சொல்லியிருக்குன்னு சொல்கிற. என்னது? பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன், 4 வர்ணம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிற. அந்த வர்ணங்கள்லாம் அன்னைக்கு என்ன எதை வச்சு சொன்னா, என்னென்ன வேலை செய்கிறானோ அதை வச்சு சொன்னா சார். தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன், தர்மப்படி பேசுகிறவன், தர்மத்தை மற்றவனுக்கு போதிக்கிறவன், தர்மத்தைப்படி வாழ்கிறவனுக்கு தான் பிராமணன் சொன்னான். எவனையும் பிறப்பால் வந்து அந்த வர்ணங்கள் சொல்லப்படலை. வைசியன்னு சொன்னால் நீ பிராமணனாக இருந்து வியாபாரம் செஞ்சாலும் வைசியன், நீ எந்த ஒரு ஜாதியிலிருந்து நீ வியாபாரம் செஞ்சாலும் நீ வைசியன். சத்திரியன் சொன்னால் என்ன, நீ பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீ போருக்கு போய் இந்த நாட்டுக்காக போராடணும்னு சொன்னால் நீ சத்திரியன். தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக போராட்டத்தில் இறங்கணும்னு சொல்லி உன்னுடைய எண்ணம் வந்துச்சுன்னா நீ தான் சத்திரியன். சூத்திரன்னா என்ன சார், இந்த தர்மத்துக்கு எதிராக வேலை செய்கிறவன், இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு கொள்கை இதெல்லாம் விட்டுட்டு தர்மத்தை விட்டுட்டு எதிர வேலை செய்கிறான் பாருங்கள். திருட்டு வேலை செய்கிறது, ஊழல் பண்ணுறது, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறது, மக்களை ஏமாத்துறது, மக்களை வந்து நான் எல்லாமே போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஏமாத்துறேன், இவன் தான்டா சூத்திரன். யாரெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தர்மத்தைப்படி இல்லாமல் அதர்மம் செய்கிறீங்களோ அவன்லாம் சூத்திரன். யாரெல்லாம் தர்மத்தை கடைபிடிச்சு வாடுறோன்னு அவன்லாம் பிராமணன்.
யாரெல்லாம் எந்த ஜாதியில பிறந்தாலும் சரி நீ தர்மப்படி நாயப்படி இந்த நாட்டில் கலாச்சாரப்படி வந்தா நீலாம் பிராமண யாரெல்லாம் அநியாயம் பண்ணணும் அக்கிரமம் பண்ணுறான் அவெல்லாம் சூத்திரன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் கிடையாது சார், எங்கன்னா மனுஷ உறுதி நடைமுறையில் கிடையவே கிடையாது. அதை ஏன் தேவையில்லாமல் இவன் புதுக்கி பிடிச்சி பேசுகிறான். அப்படியே இவன் பேசக்கூடிய மனு தர்மம் எதில் இருந்துருச்சு சொல்கிறான், மனுஸ்மிருதி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இவன் பேசுறது தீக்கா வீரமணி எழுதின சமஸ்கிருதம், இவன் எழுதினது தீக்கா வீரமணி எழுதின மனு தர்மம்னு சொல்லி பேசுகிறான். சார் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், தமிழை தூக்கி பிடிக்கிற வீரமணிக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கிற புத்தகத்தை மொழிபெயர்க்கிற அளவுக்கு சமஸ்கிருதத்தில் அறிவு இருக்குதா, அறிவாற்றல் இருக்குதா? அவன் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுல வந்து இவ்வளோ விஷயம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி தமிழில் இன்னைக்கு இவன் சொல்கிறான்னு சொன்னால் இவனுக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரியும்? இவன் எந்த ஸ்கூலில் போய் சமஸ்கிருதம் படித்தான்? இவன் எப்படி அந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பான்? ஆனால் இவனா ஒரு முட்டாள்தனமான வேலை சொல்கிறது. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? வேடிக்கையா? கண்ணு தெரியாத ரெண்டு பேர் போய் செத்து கிடந்த யானையை பார்த்து காதை தொட்டு பார்த்துட்டு யானைன்னா பெரிய முரம் மாதிரி இருக்கும்னு ஒருத்தன் சொன்னானா, ஒருத்த காலை தொட்டு பார்த்துட்டு யானைனா பெரிய தூண் மாதிரி இருக்கும்னு சொன்னானா, அந்த கதையாக இருக்குவன் சொல்கிறது. எவனோ எழுதின புத்தகத்தை எவனா ஒரிஜினல் மனுஸ்மிருதி ஏதோ போய் 3000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்து சொல்கிறானா? இவனா எவனை எழுதினதெல்லாம் இந்து மதத்துக்குள்ளே ஜாதியை கொண்டுட்டு வரணும், இந்து மதத்துலேருந்து இருக்கக்கூடிய ஓட்டை பிரித்து வாங்கணுங்கிற நோக்கத்தில் வேலை செய்கிறவன் தான் இவெல்லாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, அவன் சொல்கிற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் 4 தொழில் இருந்துச்சு, 4 தொழிலாக பிரிச்சிருக்கிறாங்க. நீங்களே நமக்கு தெரியும் பாரதியார் பாட்டல் பாடியிருக்கிறார், 30 கோடி முகமுடையாள்னு. அன்னைக்கு இந்த நாட்டில் 30 கோடி பேர் இருந்தாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனு எழுதினப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக இந்தந்த தொழிலை இவங்க பண்ணினா நல்லது, அப்போ தான் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் நல்ல முறையில் நம்ம நடைமுறைப்படுத்தி போக முடியும்னு எழுதியிருக்கிறான். எழுதியிருக்கிறத வச்சுக்கோங்க, அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அது ஓகே, இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. 1000 தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. எவ்வளோ மக்கள் எல்லா துறையிலும் எல்லா விதமான தொழிலும் செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த வர்ணத்தை தூக்கி பிடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இன்றைக்கி வர்ணப்படி பேசுறதுக்கே சட்டம் இல்லையே. நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட திராவிட மாடல் அரசு நடக்குதுன்னு சொல்கிறடா. அப்புறம் எதுக்கு நீ போய் மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிற மேடையில், எதுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுகிற? திராவிட மாடல் அரசுனா என்ன? நீ தான் திராவிடத்தினால ஜாதியை ஒழிச்சிட்டேங்கிறிய, ஜாதி ஒழிஞ்சிருக்கு இல்லைன்னா நீ ஏன் ஜாதியை பற்றி இப்போ பேசுகிற? நீ எங்கேயாவது ஜாதி பார்க்காம ஓட்டு அரசியல்வாதி நிப்பாட்ட முடியுதா? ஜெயிக்க முடியுமா உன்னால? இல்லை எங்கேயாச்சும் திமுகவில் எங்கேயாவது மாவட்ட செயலாளர் எங்கேயாவது உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவனை போடுறானா அவன்? சொல்லுங்கள் சார், திருமாவளவன் சார் நீங்கள் சொல்லுங்கள். இதை பேசுறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லை, துப்பு இல்லை, இந்த ஓட்டு போயிட்டு வாங்குறேன் நாயே.